வணக்கம் சார். வாங்க மிஸ்டர் ராபர்ட். நம்ம கம்பெனி ஆடிட்டர் மிஸ்டர் முத்துக்குமார் அமைதியான மனைவி அழகான குழந்தையோட சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு சமீப காலமா நம்மள ரொம்ப சங்கடப்படுத்துற அவனை கொலை செய்யலாம்னு நினைச்சேன். அவனை கொன்னுட்டா அவன் குடும்பம் அனாதையா நடுத்தருவில் நிற்கும். அந்த பாவம் நமக்கு வேண்டாம். அதனால அவனை குடும்பத்தோட க்ளோஸ் பண்ணிடு. வழக்கம் போல உன்னோட அக்கௌண்ட்ல பணம் கட்டிட்டேன். இந்த செலான் என்னதான் நாமே கொலை பண்ணாலும் நம்ம கம்பெனிக்காக நாய் மாதிரி உழைச்சிருக்கான். மூணு நாள் துக்கம் அனுஷ்டிக்கணும். நம்ம கன்சனுக்கெல்லாம் மூணு நாள் லீவ் விட்டுடுங்க. எல்லாரும் கருப்பு கொடி கொத்திக்குங்க. ஒரு பெரிய மலர் வளையம் வாங்கிட்டு வா. கடைசியில அவன் குடும்பத்துக்கு போட்டு வரலாம். அது காலங்காத்தால கோர்ட்ல வந்து இப்படி குறட்ட விடுறது வேற யாரு? நம்ம பகல் கனவு பாஸ்கர் தான். அப்படி படுத்துக்கிட்டு என்னதான் கெனா காம்பானோ?
பல்லானது ஓடத்து மேலே ஜட்ஜி காரு வஸ்துனாரு, ஜட்ஜி காரு வஸ்துனாரு, ஜட்ஜி காரு வஸ்துனாரு. நேரில் பார்த்ததாக கூறுகிறீர்களே, அப்போது மணி என்ன? அது எப்படி அவ்வளவு தெளிவாக கூறுகிறீர்கள்? கலை போட்டு நீ இப்படி காட்டிக்கிட்டேன், நானும் நம்ம டப்பா குத்து நடராஜும் இல்ல, புல்லா பிளாட் ரிச்சால கழிச்சுக்கண, சைக்கிள் ரிச்சால குந்திக்கண, ரோட்டு மேல வந்துக்கின ஒரு வெடிச்சத்தை கட்டுமா, தான் இதுதான் கசுபாடா சுட்டடிச்சு. கொலையை பார்த்த பொழுது சாட்சி போதையில் இருந்திருக்கிறார். போதையின் சாட்சியை நாம் கீதையாக எடுத்துக்கொண்டால் பேதையாகி விடுவோம். எங்களுக்கு அடுக்குமொழி வரும். ஓல்டு ஸ்டைல் ஆச்ச, விட்டு தொலைச்சிடணும்னு இப்ப பேசுறது இல்ல. 32 வருஷம் சர்வீஸ் தான் எனக்கு. பீம்சிங்கா பேட்டா ராம்சிங், பீம்சிங்கா பேட்டா ராம்சிங், பீம்சிங்கா பேட்டா ராம்சிங். நம்மள் நிம்பல்கி கொடுத்த கண்ணை காப்பான்னு நிம்பல் பயந்துட்ட. நம்மள் வீட்டு மேலேதான் கண்ணை காப்பான், கோர்ட்டு மேலே கேட்க மாட்டான். நிம்பல் தைரியமா கேள்வி கேட்கறான். கொலை நடந்த இடத்திற்கு ஏன் எதற்காக போனீர்கள்? அரைக்கியா, செத்து போன பாட்டி நம்மள் கிட்டே கடன் வாங்கியிருந்தான். நம்மளுக்கு அசல் முக்கியம் இல்லை, வட்டிதான் முக்கியம். அவன் வட்டி கூட கொடுக்கறான். நகி குட்ட கண்ணை திருப்பி வாங்க சேர்த்தியாக போனான். மர்டர் நடந்துட்டான், அதை சேர்த்தி பார்த்துட்டான். கொலை நடந்த பொழுது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? டபால் துப்பாக்கி சத்தம் கேட்டான், கண்ணை மூடிட்டான். கண்ணை மூடிட்டானா? யார்? சேட்டியே செஞ்சு கண்ணை மூடிட்டான். கண்ணை மூடிக்கொண்ட நீங்கள் இவர்தான் கொலைகாரர் என்று எப்படி கூறுகிறீர்கள்? நிம்பல் நம்மள் கிட்டே ரொம்ப கேள்வி கேட்கிறான், அப்புறம் சேட்டி நிம்பல் கிட்டே கோர்ட் மேலே கண்ணை திருப்பி கேட்பான். நம்மள் இத்துடன் கேள்வியை முடித்துக் கொள்கிறான். எதற்காக ஏன் நீங்கள் அவனை கொலை செய்தீர்கள்? பஞ்சாட்சி என்கிட்ட 25,000 ரூபாய் பணம் கொடுத்து அவனை கொலை செய்ய சொன்னார். யார் அந்த பஞ்சாட்சரம்? என்ன சார் விளையாடுறீங்க? நீங்க தான் சார் பயங்கரமான ஆளு. அநியாயமா சுட்டு கொண்ட குற்றவாளிங்க போட்டோ இருக்கு, இதுல அவன் இருந்தா காட்டுங்க. God bless you, my son.
ஜெய பாஸ்கர், என் தெரியுமா எப்படிமா இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுடா. பிராக்டிஸ் ஏதாவது பண்றியா? பிராக்டிஸ் பண்ணலான்னு தான் பாக்குறேன் சார். முடிய மாட்டேங்குத. யாராவது ஒருத்த கள்ளச்சாராயம் குடிச்சு அவன் போலீஸ் கண்ணில் பட்டு அவனை கொண்டு வந்து ஜெயிலுக்குள்ள போட்டு எனக்கு முன்னால யாருமே அவனை ஜாமீன்ல எடுக்காம இருந்து நான் போய் ஜாமீன்ல எடுக்கட்டுமான்னு கேட்டு அதுக்கு அவன் ஒத்துக்கிட்டா தான் சார் 25-30 ரூபா கிடைக்கும். டெய்லியா? மந்த்லி. வெரி புவர் ரெமுனரேஷன். ஜெய பாஸ்கர், நீ ஒண்ணு கவலைப்படாத. டு யூ நோ மிஸ்டர் தேசிகாச்சாரி? தெரியும் சார், பெரிய வக்கீலாச்சே. உனக்குத்தான் அவன் பெரிய வக்கீல், எனக்கு அவன் பச்சா. என்ன பார்த்து காப்பி அடிச்சுதான் அவன் பாஸ் பண்ணான். நாளைக்கு ஒண்ணு பண்ணு, நேரா காலேஜ் காம்பவுண்ட் இருக்குல்ல அது மேல வந்து உக்காந்துகிட்டு நான் வந்து உன்னை கூப்பிட்டு போறேன். நானும் தேசிகாச்சாரியும் எப்போ அங்கதான் உட்காந்துட்டு இருப்போம். இன்ஸ்பெக்டர், உங்க அப்பன் குரோம் பேட்ட துளுக்காட இருக்காட, எங்களை வந்து கவு கூட புடிச்சுக்குவோம். எட்டா குடுத்த விட்டு விட்டுருவோம். நம்ம கம்பெனில வேலை செஞ்ச ஆடிட்டர் முத்துக்குமாரியும் அவர் ஃபேமிலியும் கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. பத்திரிக்கையில படிச்சோன்னு பதறி போயிட்டேன். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதை நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? செத்து போயிட்டாங்க, அடக்கம் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். செத்து போனவன் நம்ம கம்பெனில சின்சியரா வேலை செஞ்ச ஆடிட்டர் முத்துக்குமார் சொல்றேன். அதை பத்தி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம யாரு ஃபீல் பண்ணல? நம்ம ஹோல் கன்சர்னுக்கு 3 நாள் லீவ் விட்டு இருக்கோம். எல்லாரும் கருப்பு கொடி குத்திருக்கோம், கவனிக்கல. ஜெய பாஸ்கர், காலையில இருந்து இங்கேயே உட்காந்துட்டு இருக்க. ஆமா சார். வெரி குட், கம் ஆன், லெட்ஸ் கோ. டாக்ஸி. என்ன படிச்சிருக்க? BSCBL. அதுன்னையாது BSCBL? அது மெடிக்கல் சேரணும்னு BSC முடிச்சேன் சார். சீட்டு கிடைக்கல, BL தான் கிடைச்சது, அதான் படிச்சிட்டேன். அப்போ BL சீட்டு கிடைக்கலன்னா BCOM படிச்சிருப்பியா? லட்சியம் இல்லாம வக்கீலுக்கு படிச்சாலும் எனக்கு தேவையில்லை. கெட் அவுட், கெட் பேக். நீ மட்டும் என்னடா லட்சியத்துக்காக படிச்ச? உங்க அப்பன வக்கீலு, உன் தாத்தா வக்கீலு, பழைய கோட்டு வீணாக கூடாதுன்னு வக்கீலுக்கு படிச்சவன் நீ. So don't ask silly questions. Ask intellectual question. அறிவுபூர்வமா ஏதாவது கேளுடா. மிஸ்டர் ஜெயபாஸ்கர், ஒரு குடும்பத்துல மூத்த பையனுக்கு தான் சொத்து சேரணும்னு அப்பா உயிர் எழுதி வச்சு விட்டு இறந்து போயிடுறாரு. ஆனா அவருக்கு பிறந்ததும் ரெட்டை குழந்தை, ரெண்டு பேருமே சொத்து எனக்கு தான் வேணும்னு சொல்றாங்க. நீங்க யாருக்காக வாதாடுவீங்க? நான் 2வது பிறந்த குழந்தைக்கு தான் வாதாடுறேன் சார். ஏன்னா கர்ப்பப்பையில முதல்ல ஒரு கரு உருவாகுது, அது முதல் குழந்தை. 2வது ஒரு கரு லேட்டா உருவாகுது. ஆனா பிறக்கும் போது 2வது உருவான கரு முதல் குழந்தையாகவும், முதல்ல உருவான கரு 2வது குழந்தையாகவும் பிறக்குது. மருத்துவ ரீதியா முதல்ல உருவான கரு தான் மூத்த குழந்தைன்னு நிரூபிச்சிருக்காங்க. இதே மாதிரி ஒரு கேஸ முகமது அலிஜினா 2வது பிறந்த குழந்தைக்காக வாதாடி அவன் தான் மூத்தவன் நிரூபிச்சு சொத்தை வாங்கி தந்திருக்காரு சார். மிஸ்டர் ஜெயபாஸ்கர் சார், நீங்க சொன்ன பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு நல்ல நாள், நாளைக்கு நீங்க வேலைக்கு வரலாம். ஓகே. தேவையில்லை கணம் கோர்த்தார் அவர்களே, சட்ட படிப்பில் சாரமில்லை கணம் கோர்த்தார் அவர்களே, பட்ட படிப்பு தேவையில்லை கணம் கோர்த்தார் அவர்களே, சட்ட படிப்பில் சாரமில்லை கணம் கோர்த்தார் அவர்களே.
என் நெஞ்சில் பொய் இல்லை, என் சொல்லில் மெய் இல்லை, என் நெஞ்சில் பொய் இல்லை, என் சொல்லில் மெய் இல்லை, மெய் சொல்லாமல் கொள்ளாமல் தீர்ப்பும் இல்லை, பட்ட படிப்பு தேவையில்லை கணம் கோர்த்தார் அவர்களே, சட்ட படிப்பில் சாரமில்லை கணம் கோர்த்தார் அவர்களே. சட்டம் படைக்கிறான் தடுக்க வழியில்லையோ, நீதிபதி சொல்வதை சட்டசபை கேட்பதா, சட்டசபை சொல்வதை நீதிபதி கேட்பதா, உள்ளபடி நாட்டில் இந்த நீதிமன்றம் நீதியை காக்குமே, பட்ட படிப்பு தேவையில்லை கணம் கோர்த்தார் அவர்களே, சட்ட படிப்பில் சாரமில்லை கணம் கோர்த்தார் அவர்களே. ஒன்னாம் தேதி வர வேண்டிய வாடகை 4ஆம் தேதி அனுப்புறா, அதெல்லாம் கொடுத்துருவா.
என்ன டிஃபன் கேரியர் மறந்துட்டேனே as usual புளியோதரையும் தயிர் சாதமும் வச்சிருக்கேன் சாப்பிடுங்க இவாளுக்கெல்லாம் பொரையும் டீம் போறோம் அதனால வைட்டமின் சி இருக்கு தள்ளுங்க வாங்க சார் நான் வா தள்ளு வா குந்தீனா வாங்க எங்காத்த வண்டி கவாஸ்கர் மாதிரி முதல்ல தான் ஸ்டார்டிங் ட்ரபிள் தள்ளினா செஞ்சுரி தான் இந்தாங்க டவர மறந்துட்டேன் ராமையர் அவன் கேஸ் கட்டியே மறந்து சீக்கிரமா போய் தள்ளுங்க குடிச்சிட்டு லா பாயிண்ட்ஸ் எல்லாம் மனசுல நல்லா ஒரு தடவை தியானம் பண்ணிட்டு டேபிள்லாம் இறஞ்சி எடுக்க பாரு சத்த கிளீன் பண்ணிடு நான் தண்ணி குடிக்கலையா குடிக்கிறேன் சமைக்க தெரியுமோ தெரியாது நான் கத்துத்தரேன் வெரி சிம்பிள் ஐயா என்ன புதுசா கோர்ட்டுக்கு வந்த வக்கீல் அடமா மச மச முழிச்சுண்டு ப்ரொசீட் ஐயா கிட்ட வேலைக்கு சேர்ந்த உடனே கேஸ் கட்ட கையில கொடுத்து அப்படி கோர்ட்டு கூட்டிக்கிட்டு போவான்னு ஒரு கற்பனையோட இருந்தேன் முட்ட கோச வெட்ட சொல்றீங்களே வந்த அன்னைக்கே கோர்ட்டுக்கு போனோங்கிற ஆசை வந்துட்ட இப்போ நீ லா காலேஜ்ல ஜாயின் பண்ற சேர்ந்த நீ கேவா டிகிரி தூக்கி கையில குடுத்துருவா இல்லையே ரெண்டு வருஷம் கழிச்சு தானே வாங்கிக்கிற அதே மாதிரி இந்த அத்திலேயே இரு சாரண்டவர கட்சிக்காரால எல்லாம் நல்லா பாத்துக்கோ சார் அவளோட ப்ராப்ளத்தை எல்லாம் எப்படி சால்வ் பண்றாருன்னு பார்த்து புரிஞ்சுக்கோ அதுக்கப்புறமா கோர்ட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோ சிம்ஹா மாதிரி நிக்கலாம் கேஸ் நடத்த 5-6 வருஷம் ஆகும் போல இருக்கு ஏறத்தாழ ஆகும் ஐயோ அதுக்குள்ள நான் மனப்பாடம் பண்ணி வச்ச இபி கோல இடியாப்ப மாதிரி கரைஞ்சிருமேமா ஏமா சிரிச்சீங்களா ஆமா நல்லா இருக்கு சின்ன வயசுல இன்னும் நல்லா இருப்பேனாக்கும் ஹலோ சார் இவர்தான் எங்க அண்ணா சந்துரு அண்ணா இவர்தான் அட்வொகேட் தேசிகா சாரி பெரிய லாயர் உங்க பிரதருக்கு கண்ணு தெரியாதா எனக்கு கண்ணு தான் தெரியாது ஆனா கணக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும் திரும்பி வருவோங்கிற மலேசியால இருந்து திரும்பி வந்த நானும் எங்க அண்ணனும் எங்க சொத்தை திருப்பி கேட்கறதுக்காக படேசா வீட்டுக்கு போனோம் மனுஷங்க பேச முடியாது இந்த விஷயத்துல நீங்க என்கிட்ட என்ன உதவி எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியல சார் இந்த கேஸ் நீங்க தான் எடுத்து நடத்தணும் உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சொத்தை நீங்க தான் எப்படியாவது வாங்கி கொடுக்கணும் வடை சாப்பிடுற எல்லா கம்பெனிக்கும் நான் தான் லீகல் அட்வைசர் நான் வேலை பார்க்கற முதலாளி எதிர்த்து என்னால எப்படி கேஸ் நடத்த முடியும் ஊர்ல எவ்வளவோ வக்கீல் இருந்தாலும் வடை சாப்பிட்டு நீங்க தான் லீகல் அட்வைசரா இருக்கீங்க அதனாலதான் உங்களை செலக்ட் பண்ணோம் உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை எல்லாம் உங்களால தான் வாங்கி கொடுக்க முடியும் ப்ளீஸ் I am very sorry.
கேஸ் நான் ஒத்துக்கிறேன். அந்த கேபரே டான்சர் நிரோஷா யார் மேலேயோ போட போற கேஸ் நீங்க எடுத்து நடத்த போறதா கேள்விப்பட்டேன். யார் மேலேயோன்னு ஏன் சுத்தி வளைச்சு பேசுறீங்க? அவ உங்க மேல போட போற கேஸ் இந்த தேசிகாச்சாரி எடுத்து நடத்த போறான். இட்ஸ் ரியலி குட் ஜோக் மிஸ்டர் தேசிகாச்சாரி. நீங்க என் கம்பெனிக்கு லீகல் அட்வைசரா இருந்துட்டு எனக்கு எதிராகவே கேஸ் நடத்த போறீங்களா? முடி கூட விழுந்து போச்சு, உனக்கு இன்னும் மூணு வேலை செய்யல பாத்தியா? நீ நினைக்கிறது தப்பு. லீகல் அட்வைசர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு நாளையில இருந்து இண்டிவிஜுவலா தொழில் நடத்த போறேன். மிஸ்டர் தேசிகாச்சாரி, எனக்கு சின்சியரா இருக்கிற வரைக்கும் நான் சிநேகிதமா இருப்பேன். என்ன பகைச்சுக்கிட்ட? என்ன பாம்பா மாறிடுவியா? அப்போ என்ன பகைச்சுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? பயமுறுத்துறியா? ஏய், நான் பரம்பரை வக்கீல். நான் பிறந்ததே வக்கீல் கவுன் மேல. நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது எங்க அம்மா எனக்கு நிலாச்சோறு ஊட்டுவா. அப்போ கைவீசம்மா கைவீசம்மான்னு பாட்டு பாட மாட்டா. இந்தியன் பினல் கோட் சட்டத்தையே கரைச்சு குடிச்சு பாட்டா பாடினவடா. நீ என்ன பயமுறுத்துறியா? அப்போ இவ்வளவு பெரிய கன்சர்ன்ல லீகல் அட்வைசர்ங்கிற சோசியல் ஸ்டேட்டஸ் நீ இழக்க போறிய? புடலங்கா ஸ்டேட்டஸ்? டேய், நான் சைதாப்பேட்ட கோர்ட்ல சாராய கேஸ் ஜாமீன் எடுக்கும் போதா நீ என்ன லீகல் அட்வைசரா வச்சுக்கிட்ட? கிடையாது. நான் கஷ்டப்பட்டு முன்னேறி ஹைகோர்ட்டுக்கு தேசிகாச்சாரி வர்றாருன்னு சொன்னவண்ண எதிர்கட்சி வக்கீலுக்கெல்லாம் வயிற்றுல போச்சு பாரு. அப்பத்தாண்டா என்ன லீகல் அட்வைசரா நீ வச்சுக்கிட்ட? நீ எப்பவுமே ஜெயிக்கிற கட்சிக்கு ஓடுறவன்டா. நான் எப்பவுமே மூளை உள்ளவன் கட்சியில இருக்கிறவன்டா. முடிவா நீ என்ன சொல்ற? உனக்கு மூளை இல்லைன்னு சொல்ற. இந்த மாதிரி நேரத்துலதான் நாம ரொம்ப நிதானமா இருக்கணும். இல்ல அவன் மூளை இல்லைன்னு சொன்னது ப்ரூவ் ஆயிடும். நிலைமை இப்படியே போயிட்டு இருந்தா ஈபிக்கோ மறந்து போயிடும். இட்லி இடியாப்பம் தயிர் வடை இந்த லெவல்ல வந்து நிக்கும். பாஸ்கி, கண்ணாடி போட்டு நீ பாட்டுக்கு சிக்கன் மட்டன் எதையாவது நினைச்சுன்னு ரெண்டு கட்டான அரைச்சுப்படாத. நன்னா பார்த்து வெழும்னு அற. எல்லாரும் உங்களை என்னன்னு கூப்பிடுறாங்க? எல்லாரும் வக்கீல் அத்து மாமின்னு கூப்பிடுவா, மாமா மட்டும் பங்கின்னு கூப்பிடுவார். வாடகை கேட்க போனேன்னு வச்சுக்கோ, பத்ரகாளியும் பா கஞ்சப்படாரியும் பா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. எதுக்குடா கொண்ட கேக்குற? இல்ல அப்படி எல்லாம் கூப்பிடுறாங்களே, யாராவது உங்களை அம்மான்னு கூப்பிட்டுருக்காங்களா? நான் மூச்சுக்கு 300 தடவை உங்களை அம்மா அம்மான்னு கூப்பிடுறேன்ல. நீங்க மறந்தும் கூட என்ன மகனேன்னு கூப்பிடுறது இல்லையா? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து யாருமே இந்த அநாதை எப்படி கூப்பிட்டதில்லம்மா. நாளி யாரு அடுப்புல என்ன கொதிச்சுட்டே இருக்கு? என்னமா இன்னைக்கு விசேஷா? உடப்பாயாசம் எல்லாம் மணக்குது. எங்க ஏரியால எல்லாம் ஒண்ணுமே இல்லையே. இன்னைக்கு சுமங்கலி பிரார்த்தனை. அப்படின்னா? அப்படின்னா ஆத்துக்காரோட ஆயுசுக்கு ஒரு குறவும் வரப்படாது. கழுத்துல இருக்கிற தாலி நிலைச்சு நிக்கணும். அதுக்காக ஆத்துக்கு 4 சுமங்கலிகளை வரவழைப்போம். அவளுக்கு புடவையெல்லாம் தானம் பண்ணுவோம். விளக்கு பூஜை எல்லாம் விசேஷமா. பாஸ்கி எங்க போயிட்ட? விளக்கு பூஜை எல்லாம் விசேஷமா பண்ணிவிட்டு கோயிலுக்கு போவோம். ஆனா நான் கோயிலுக்கு போறதில்ல, அதெல்லாம் தொடப்படாது. நேவேத்தியத்துக்கு அப்புறம் தர வச்சிரு. என்னோட பூஜை என்ன தெரியுமா? யாராவது ஒரு அநாத பிச்சைக்காரனை கூப்பிட்டு அவனுக்கு வட பாயசத்தோட திருப்தியா சாப்பாடு போடுவேன். வயிறார சாப்பிட்டு மனசார அம்மா நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு வாழ்த்தினான்னு வச்சுக்கோ. அதுக்கு மேல என்னத்துக்கடா கோயிலுக்கு எல்லாம் போனோம்? பகவானே, எங்க யாருமே எனக்கு பிச்சை வாங்க வராம இருந்துருவாளோ நினைச்சேன். வந்துட்டா. அப்பா அம்மா இல்லாத ஆனா அதை வயிறார சாப்பிட்டு வாழ்த்தணும்னு சொன்னீங்களேம்மா. ஏம்மா, என்னை விட எந்த அனாத மனசார நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு வாழ்த்துவான். மூச்சுக்கு 300 தடவை அம்மா அம்மான்னு என்ன கூப்பிட்டு இப்ப அனாதான் ஒரு வார்த்தையை சொல்லி எல்லாத்தையுமே பொய்யாக்கிட்டேடா. தாங்கெல்லாம் இருக்கும் போது எப்படி அனாதை ஆக முடியும் பாஸ்கி? இந்த பாரு, நீ உண்மையிலே உன்னை பிச்சைக்கார நினைச்சிட்டு இருந்தா இப்படி வெளியில போடு. இல்ல என்ன அம்மா நினைச்சிட்டா என் பிள்ளைங்கிற உரிமையோட ஆத்துக்குள்ள வாடா. என்னம்மா பக்கத்து விட்டு படலையே? மாமாவை இன்னைக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா பாக்குறிய. அங்கிள், இன்னைக்கு தேதி என்ன? 1 தேதி. இல்ல போய் சொல்றீங்க. ஏம்மா, நீங்க குடிக்காம வந்திருக்கீங்க. அக்கா அக்கா, அங்கிள் குடிக்காம வந்திருக்காரு. இன்னைக்கு 1 தேதியாச்சே அண்ணே, நீங்க குடிக்காம வந்திருக்கீங்களா? உண்மைதானா? அதையம்மா கேக்குற. இன்னைக்கு சாயங்காலம் 5 ரெவன்யூ ஸ்டாம்ப்ல கையெழுத்த போட்டு சம்பளத்தை வாங்கிட்டு குடிச்சிடலாமா திருந்திடலாமான்னு குழப்பத்துல நின்னுகிட்டு இருந்தேன்.
எவ்வளவு உள்ள புகுந்து மங்களம் அடிட்டோம்மா, பிக் பாக்கெட் அடிச்சிட்டானுங்கம்மா. அப்ப எவனோ ஒருத்தன் பிக் பாக்கெட் அடிச்சதுனாலதா குடிக்காம வந்திருக்கீங்க? ஆக மொத்தம் மாச சம்பளத்தை வீட்டுக்கு கொண்டு வரது இல்லன்னு ஒரு முடிவோட இருக்கீங்க இல்ல? வாயா திருட்டு மொழி. 1st ஆனா ஓசியில தண்ணி வாங்கி கொடுக்கற பார்ட்டி மிஸ் ஆயிடுச்சேன்னு வீடு தேடி வந்துட்டியா? ஒன்னெல்லாம் ஜெய பாஸ்கர் மை பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். எவனோ ஒருத்த என் பணத்தை பிக் பாக்கெட் அடிச்சுட்டான்டா, அவன் உருப்பிடுவானா? நாசமா போயிடுவான். மங்களம் பாடிட்டானுங்களே. பாடுனது நான் தான் சார், ஐ ஆம் த சிங்கர். என்ன சொல்ற? என்ன சார் சாவகாசம் உங்க பாக்கெட்டுக்குள்ள கை விடுற? நீங்க இந்த பஃபலோ மேல் ரெயின் பெஞ்ச மாதிரி அப்படியே இருக்கு. யூ டூ ப்ரூட்டஸ், காலேஜ்ல நான் அதெல்லாம் உனக்கு சொல்லி தரலடா. நல்லா தீவிரமா யோசிச்சு பாத்துங்க. எப்படி இருந்தாலும் அவர் மாச சம்பளத்தை வாங்கி குடிச்சிருவாரு. அப்புறம் என்ன மாதிரி எவனாவது எழுச்சி வாய் சோடா புட்டி கிடைப்பான். அவர் அம்மனான ஒரு கசங்கள் 20 ரூபா நோட்டை வச்சிருப்பான். அதையும் வாங்கி பிளாட்ல சாராயம் குடிச்சிருவாரு. அப்புறம் நீங்க டென்ஷன்ல என்ன காய்கறி கடையில இருந்து பார்பர் ஷாப் வரை கண்டாப்னான்னு ஏறுவீங்க. எனக்கு மானம் போயிடும். அதனால எப்படியாவது திஸ் திங்க உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துங்கிற முடிவுல பிக் பாயிண்ட் அடிச்சிட்டேன் பாரு. இதுதான் மாச சம்பளம். ஒரு 350 குறைய ஆட்டோக்காக எடுத்துட்டேன். வரங்க. கடைசி ஒரு வார்த்தைங்க, ரொம்ப சென்டிமெண்டான விஷயம், நல்லா கேட்டுங்க. தப்பா ஒருத்தர் நடிக்கிறதுல தப்பு இல்லைங்க. ஆனா தப்பா ஒருத்தர் தப்பா நினைச்சதுக்கு அப்புறம் அவர் தப்பே செய்யறன்னு தெரிஞ்சுட்டு அந்த தப்பு நினைச்சு நம்ம தப்பா வருந்திக்கிட்டு இருக்க வேற மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம்னா நினைச்ச இடத்துக்கு வந்து சேர முடியல. டோட்டலி டோன்ட் மிஸ்டேக் மீ. இவன் கண்டி கோர்ட்ல ஆர்கியூ பண்ணா நித்தி அடி. அம்மா என்ன, ஒரு 200 ரூபாய் இருந்தா கூட. ஜெயபாஸ்கர் நான் திருந்துட்டேன்டா, நான் திருந்துட்டேன். வேற வழி இல்லாம திருந்துட்டேன். ஹலோ, அன்னைக்கு உதவி செய்யறதுக்காக வந்தப்ப கூட உங்களை பத்தி நான் தப்பாதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு இப்ப மன்னிப்பு கேட்டுட்டு போகலாம் தான் வந்தேன். அன்னைக்கு நீங்க சொன்னீங்களே தப்பா நினைக்கிறது தப்பு இல்லைங்க, ஆனா தப்பா ஒருத்தர பத்தி தப்பா நினைக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு நாம ஒண்ணு கண்ணாடி போட்டாலும் கண்ணு தெரியாம போயிடுமா? அப்படியே வீசுங்க.
ஜெயில அப்புறமா பண்ணிக்கலாம். கண்ணாடி கீழே விழுந்து போடுங்க. ஐயோ நான் போடுறேங்க. உங்களுக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? எனிவே கங்கராச்சுலேஷன்ஸ், நம்மால கையை நிட்டுனடா. நான் அப்படியே ஃபுல் மூட்ல கையை பிடிச்சி ஒரு டூ எயிட் பாடலாம் அப்படின்னு போனேன். திடீர்னு நாலு ரவுடி பசங்க வந்தாங்க, நம்மளை போட்டு பெண்டை கழட்டிட்டானடா. ஒரு மாதிரி சமாளிச்சானு வச்சுக்க. சரி, ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாடலாம் அப்படின்ட்டு போனேன். நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, போய் படுத்துக்கங்க, இன்னும் நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டடா. ஐடியா ஜெயபாஸ்கர், எப்பவும் பிரிஸ்கா அலர்ட்டா இருப்பேன், இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்க. எனி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். வந்து ஒரு விஷயம் சார், அத உள்ள வைக்கவும் முடியல, வெளியே சொல்லவும் முடியல. என்ன பண்றது, தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. ஏன் சார் சிரிக்கிறீங்க? சித்து பாயிரவி டைம்ல எனக்கும் அந்த ப்ராப்ளம் இருந்தது, இப்ப அது உனக்கு வந்துடுச்சா? என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லு. யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சார். எங்க சீனியர் லாயரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அட பாவி, அவன் உனக்கு மதர் மாதிரி, அவ்வளவு போய் இவ்வளவு கீழ்த்தனமா பேசுறே. What a bad fellow you are! You are a cheating fellow! சார் நிறுத்துங்க சார், அந்த அம்மா தங்கமா இருப்போம் போலதானே? She is not a gold, she is a platinum. அவங்களுக்கு போய் ஒரு துரோகம் பண்ணிருக்காரு, அவருக்கு தெரியாம ஒரு சின்ன ஒரு செட்டப் பண்ணிருக்காரு. இத மாமி கிட்ட சொல்லிட்டியா? எப்படி சார் சொல்றது? எப்படி சொல்றதா? நீ என் பின்னாடியே வா, நீ வெளியில நின்னுக்க, உள்ள போய் நான் மாமி கிட்ட சொல்றேன், நீ பாத்து கத்துக்க. ஐயோ வேணாம் சார், குடும்பம் பிரிஞ்சிரு சார். பெரிய குடும்பத்துல சொன்னா தான் சின்ன குடும்பம் பிரியும். இந்த விஷயத்த மாமி காதல போட்டா மாமி உள்ள பூந்து அடிக்கிற லூட்டில அந்த டிக்கெட்டு காலி. சொன்ன கேளு மிஸ்டர். சொல்லுங்க, ஒரு வக்கீலாத்து மாமி ஒரு வாலிப பையனோட
கோர்ட் வாசல்ல சாப்பாடு போட்டு கொஞ்சறான்னு ஊரே பார்த்து சிரிக்குது. என்ன சொன்னேன், என்ன சொன்னேன் பாஸ்கி? காசு கொடுத்துட்டு வர கட்சிக்காரர்களோட மனசையெல்லாம் புரிஞ்சுக்க முடிஞ்ச உங்களால காலம் பூரா உங்க காலடியே கதின்னு விழுந்து கிடக்குற என்ன புரிஞ்சுக்க முடியலையேன்னா, அந்த குழந்தையோட வயத்து பசிய மதிச்சு அவனுக்கு சோறு போட்ட பாவத்துக்காக அவன் வாலிபத்தோட என்ன சம்பந்தப்படுத்தி பேசிட்டே. நீங்க நன்னா இருப்பேனா? ஊர்ல இருக்கிறவ ஆயிரம் சொல்லட்டுமேனா? உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? நெருப்பு இல்லாம புகையாதடி. நெருப்பு இருக்கு என் மனசுல, இல்ல உங்க மனசுல, அதான் புகையிறேள். வயசு வித்தியாசம் கூட பாக்காம ஒரு சின்ன பொண்ணோட மானம் கெட்டு போய் கோத்தெல்லாம் பார்க்க கோத்தடிச்சுட்டு உட்காந்துருக்கிற நீங்க, 20 வருஷமா கட்டின புருஷனையும் கழுத்துல கிடக்கிற தாலியும் தவிர எதுவுமே தெரியாத என்ன பார்த்தா சந்தேகப்படுறேன். நல்ல வேலைடா ராமா, நீக்கு ஒரு பையன் பிறக்கல, பிறந்து அவனை மடியில போட்டு கொஞ்சிட்டு இருந்தேன்னா அத கூட சந்தேகம் கொண்டோட பாப்பேன். நீங்க ஒரு மனுஷனே இல்ல, மிருகம், மிருகம் நீங்க, மனுஷனே இல்ல. மாமி என்ன மாமி, இதால போ சொல்லுங்க, போ சொல்லுங்க, போ சொல்லுங்க. போங்க. மாமிக்கு என்னாச்சு? அவளுக்கு பைத்தியம். அம்மா அம்மா, வீட்டுக்கு போறேன். என் ஒய்ஃப்னால என் நிம்மதி போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. இந்த நிலைமையில நீங்க எப்படி டிரைவ் பண்ணிட்டு போவீங்க? நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல படுக்கவே காலைல எந்திரிச்சு போட்டு வாங்க சார். போல சார், தேங்க்ஸ். பழக்கம் இல்லாத பார்த்து வாந்தி எடுக்க போறாரு, பார்த்து படுக்கவே. சரிண்ணா. முன்னால உடம்ப காட்டி ஆடணும், என் கூட பெர்மனண்டா செட்டில் ஆயிரு வித் ட்ரெஸ்ஸோட. எதுக்கு சொத்துக்காக கேஸ் நடத்தணும்? என் சொத்தையே உனக்கு எழுதித்தரேன். என்ன சைலண்ட் ஆயிட்ட? அக்ரிமெண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் தான் அணைச்சுக்கிறியா? மிஸ்டர் தேசிகாச்சாரி. யாரு டைபிஸ்டா? பிளீஸ் கெட் அவுட். என்ன மாப்பிள்ள, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம மாமாவை வெளியே போய் சொல்ற? மானத்தை வித்து பிழைக்கிறதுக்காக நாங்க மலேசியால இருந்து வரடா படிச்ச முட்டாள். ஒரு தாயா மதிச்சா ஒருத்தன், அவனும் சம்சாரத்தோட சம்பந்தப்படுத்தி பேசின. உன்னை தாப்படா நினைச்ச இந்த பொண்ணு கிட்ட நீ தப்பா நடக்கிற. உன்னை எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டு போடா வெளிய. அவளுக்கு பைத்தியம். சன்செட் ஆயிடுச்சு, சீக்கிரம் கீழே வாங்க சார். மனித சஞ்சாரமே இல்லாம ரொம்ப ஜாலியா பறந்துகிட்டு இருக்கேன் சார். சொன்னா கேளுங்க சார், பிளீஸ். வணக்கம் சார். வணக்கம். என்ன ஈவா வர சொன்னார், எங்க சார் அவரு? அதோ மேல பறந்துகிட்டு இருக்காரு.
என்னடா பிராக்டீஸ் எல்லாம் ஒழுங்கா நடக்குதா? அதெல்லாம் பயங்கரமா நடக்குதுல்ல. இப்ப கூட ஒரு கட்சி ரெண்டா உடைஞ்சு போச்சு. கொடி கம்ப யாருக்கு சொந்தம்னு ஒரே தகராறு. அது விஷயமா தான் லா பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அந்த கோஷ்டி என்னைய வாதாட சொல்றாங்க, இந்த கோஷ்டி என்னைய வாதாட சொல்றாங்க, அதான் கன்ஃபியூஷன். பட் ரெண்டு கோஷ்டியுமே உனக்கு பணம் கொடுக்கறது இல்ல. எப்படி தெரியும்? பிளஸ் டூல தச்ச பேண்டே என்ன போட்டிருக்கே. வக்கீல் தொழில சம்பாதிக்க முடியலன்னா வேற தொழில் பார்க்க வேண்டியதானே? ஏண்டா வக்கீலுக்கு படிச்சுட்டு வடை போண்டா சுட்டு விக்க சொல்றியா? நான் மட்டும் என்ன ஆயுர்வேதிக்கா படிச்சேன்? நானும் வக்கீலுக்கு தான் படிச்சேன். கேஸ் கிடைக்கல, தொழில மாத்திட்டேன். கோயம்புத்தூர்ல புதுசா ஒரு ஸ்பின்னிங் மில் ஆரம்பிச்சிருக்கேன். அங்க வந்து நீ அசிஸ்டன்ட் மேனேஜரா ஜாயின் பண்ண, தொழில் கத்துக்க. 5 மாசத்துல உன்னை ஜிஎம் ஆக்கிடுறேன். என்னடா யோசிக்கிற? நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் டைம் கொடுக்கறேன். கேஸ் கிடைச்சா வக்கீலாவே இரு, இல்ல ட்ரெயினுக்கு டிக்கெட் ரெடியா இருக்கும். பெஸ்ட் ஆஃப் லக். உண்மையிலேயே உங்களுக்கு எல்லாம் கேஸ் கிடைச்சிருக்கா? இல்ல நம்மள வெறுப்பு ஏத்துறதுக்காக ஆளுக்கு ஒருத்தர் புடிச்சிட்டு வேக வேகமா அலையறானுங்களா? என்ன உயர்வா நினைச்ச அந்த பொண்ண நான் தப்பா நினைச்சிட்டேன். அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டாதான் என் மனசு சாந்தி அடையும். மனுஷால்ட்ட தப்பு பண்ணிட்டு பகவான்ட்ட மன்னிப்பு கேக்குறத விட அந்த மனுஷா கிட்டே போய் மன்னிப்பு கேக்குறதுல எந்த தப்பும் இல்ல. போயிட்டு வாங்க. பார்வை இருக்கிறவங்க தான் நான் பகல ராத்திரியும் இப்போ
குருடா. இப்ப நீ தான் குருடா. என்னமோ மாதிரி இருக்கீங்க சார். சார், அவர் பேசுற நிலைமையில நீங்க போலாம். ஓடிவாங்க, அதோ அந்த கொலைகாரன் ஓடிட்டு இருக்கான்.
ஆயுள் தண்டனை கைதியா சென்ட்ரல் ஜெயில இருக்கிறவன் எப்படி வெளியே வந்து ஒரு கொலை பண்ண முடியும்? ஏன் அவன மாதிரி இன்னொருத்தர் இருக்க கூடாது? கிழிஞ்சிருப்பா, சினிமாலேயே இப்ப டபுள் ஆக்ட் போட்டதை விட்டாங்க, வாழ்க்கையில எப்படிமா முடியும்? ஒரு சமயம் யாராவது அவனுக்கு பணம் கொடுத்து கொலை பண்ண சொல்லி சொல்லிருப்பாங்களோ? ஏங்க, அவனே ஒரு ஆயுள் தண்டனை கைதி, ஆயுசு பூரா ஜெயில இருக்க போறவன். அவன்கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்தா அதை வச்சுக்கிட்டு ஜெயில என்ன பண்ணுவான்? பேருதான் ஆயுள் தண்டனை, சாகிற வரைக்கும் ஜெயிலுக்குள்ளேயே இருக்க போறான். அதுவும் காந்தி ஜெயந்தி அப்படி அப்படின்னு போயிருச்சுன்னா 6-7 வருஷத்துல வெளியே வந்துட போறான். செய்தி பரப்பு செயலாளர் போல இருக்கு. பிஜேபி போகணுமா? சார், என்ன வேணும்? 1 bottle கோனியாக் பிராண்டி. சார், விட்டுட்டேன்னு சொன்னீங்களே. ஜெயபாஸ்கர், விட்டுட்டேன், வேற வழி இல்லாம விட்டுட்டேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ என்ன விட்டுடு சார் உங்களுக்கு? நோ, ஹி இஸ் நாட் ஆல்கஹாலிக். அவனுக்கு மாத்திரம் ஒரு 2 glass எலுமிச்சம்பழம் ஜூஸ் கொண்டா போ. ஒருத்தர் புரிஞ்சுக்காமலேயே 20 வருஷமா வாழ்ந்துட்டோம். இப்ப புரிஞ்சினதுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட வாழ குடுத்து வைக்கலையே. அவரை எப்படியாவது காப்பாத்துங்க, அவரை காப்பாத்து பாஸ்கி. முக்கியமான ஆதாரங்களை கனிமரா லைப்ரரி கிளாக் ரூம்ல வச்சிருக்கேன். இதுதான் அந்த டோக்கன்.
நான் அவங்கிட்ட சின்சியரா ஒர்க் பண்ண என் சிஸ்டர் அவன் கொன்னுட்டான். நீங்க தான் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். சார், இந்த அட்ரஸ் எங்க சார் இருக்கு? பறிக்கிறதுக்கும் பயங்கரமான முயற்சிகள் நடந்துச்சு. ஆனா நான் எப்படியோ சமாளிச்சு அதை எங்கிட்ட வச்சிருக்கேன் சார். ஆமா, அதுல என்ன இருக்கு? அந்த பைக்குள்ள 5 ஃபைல் இருந்துச்சு சார். ஆனா அதுல இருந்த பேப்பர் எல்லாமே வெள்ளை பேப்பர்ஸ், சில ஸ்டாம்ப் பேப்பர்ஸும் இருந்துச்சு. ஆனா அதுல எதுவுமே எழுதப்படல. என்ன பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு எழுத்துக்கள் அதுல இருக்கிறோம் தான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஒரே மாதிரி 4 டிஜிட்டல் வாட்ச் இருந்துச்சு சார். அந்த பைக்குள்ள ஏன் அந்த வாட்சுகள்லாம் வந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்த எனக்கு எதுவுமே தோணல. உள்ள இருக்கிற கைதியும் ஒண்ணுமே இல்லாத பேப்பரையும் வச்சுக்கிட்டு சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்கிற ஒரு பெரிய மனுஷனை கொலையில சம்பந்தப்படுத்தி பேசுறீங்களே, இதுதான் நீங்க லா காலேஜில் படிச்ச லட்சணமா? ஒண்ணுமே இல்லாத பேப்பரை பறிக்கிறதுக்கு அவன் ஏன் சார் இவ்வளவு முயற்சி பண்ணா? இப்பெல்லாம் தப்பு பண்றதே பெரிய மனுஷங்க தான். துண்டு போட்டவனுங்களாம் துகுடா பசங்க ஆயிட்டானுங்க.
நீங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்வால்வ் ஆகி என்னோட பிரில்லியன் ஸ்டூடண்ட் ஜெயபாஸ்கருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதோ பாருங்க மிஸ்டர் ஜெயபாஸ்கர், ஆயுள் தண்டன கைதி ராபர்ட் தான் குலகாரன்னா கொலை நடந்தப்போ அவன் ஜெயிலுக்குள்ள இல்லைங்கிறது நிரூபிக்கணும். அல்லது இனிமேலாவது அவன் ஜெயில இருந்து வெளியில வர்றப்போ கையுங்களோபா அவனை பிடிக்கணும். உங்ககிட்ட இருக்கிற ஒயிட் பேப்பர்ஸ் எல்லாம் எங்கிட்ட கொண்டு கொடுங்க. எங்க கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதெல்லாம் அனுப்பிச்சு அதுல ஏதாவது எழுத்துக்கள் இருக்கான்னு நாங்க கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ சார். நாங்க வரோம் சார். உங்க போன் நம்பர் கொடுத்துட்டு போங்க, ஏதாவது தகவல் எல்லாம் உடனே கான்டாக்ட் பண்றோம். தேங்க்யூ சார். 4748 49 4748 49 என்ன சார் அது? அவர் சொன்ன நம்பரை ரெக்கார்ட் பண்ணேன். அப்படி பண்ணலாமா சார்? ஓ எஸ் சார். எனக்கு கிடைச்ச வாட்சில் கூட இதே மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஒரு சமயம் முக்கியமான எவிடன்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கலாம் இல்லையா? ஓஹோ அப்படியா, இட் இஸ் பாசிபிள். வர சார். கூட்டும்போது இந்த சலான் கீழே கிடந்தது. சலானா? என்ன சலான்? பேங்க் சலான். ஆனா இது நம்ம அக்கவுண்ட் இல்ல. எந்த பேங்க் அது? இந்தியன் பேங்க். அக்கவுண்ட் நம்பர் 612. அந்த ஆயுள் தண்டனை கைதி ராபர்ட் பேர்ல சவுடாம்பிகா ஃபைனான்ஸ் பணம் கட்டான். அந்த பணத்தை வாங்கிட்டு தான் அவங்க கண்டிச்சு கொலை பண்ணான். இது உண்மை. கொண்டா நீ போய் வக்கீல் ஜெயபாஸ்கர்ட்ட நிரோஷா கொலை வழக்குல முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லி கூட்டி வா. சீக்கிரம் போ. யாரோ நாலு பேர் கார்ல வந்தாங்க. அவ கண்ணு தெரியாதவன் சார், அடிச்சு கார்ல தூக்கிட்டு போயிட்டாங்க சார். எங்க அந்த பைய சொல்ல தெரியாது. எங்க எவிடன்ஸ்? டேய் அவன விட்டுற, அந்த எவிடன்ஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். சீதா, சீதா, யாரது போன் வந்திருக்கு? யாரு தெரியல. ஹலோ, உங்க வீட்டுல ஒரு முக்கியமான ஃபைல் இருக்கு, அதை இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்குள்ள நான் சொல்ற இடத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துருனா, இல்ல உங்க அண்ணனை யமனுக்கு பலி கொடுத்துருவேன். எவனோ ஒருத்தன் கேஸ்ல ஜெயிக்கிறதுக்காக உன் சொந்த அண்ணனை யமனுக்கு பலி கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எங்க ரயில்வே கேட்டுக்கு பக்கத்துல இருக்கிற டெலிபோன் புத்தரே? சரி.
கண்டினியூ என்கொயரிஸ். மேடம், மெட்ராஸ்க்குள்ள எங்கெல்லாம் ரயில்வே ட்ராக் பக்கத்துல டெலிபோன் பூத் இருக்கு? பீச் ஸ்டேஷன், சென்ட்ரல், எக்மோர், கோடம்பாக்கம், நியர் ஏர்போர்ட் திருச்சூலம். அவ்வளவுதாங்க. தேங்க்யூ மேடம்.
ஜெயபாஸ்கர் என் தங்கச்சியை மன்னிச்சிருப்பா. உன்னை நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பை படைச்சேன், அதை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். நான் இந்த கேஸ்ல ஜெயிக்கிறது உனக்கு இஷ்டம் இல்லையா? இந்த கேஸ்ல நீங்க ஜெயிச்சீங்கன்னா பெரிய அட்வொகேட்ங்கிற கிரீடம் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனா எங்க அண்ணனை பலி கொடுத்ததா அந்த கிரீடத்தை நீங்க சூட்டிக்கணுமா? மகுட சூட்டிக்கிறதுக்கா நான் ஒண்ணு இந்த கேஸ்ல ஆஜராகல. ஒரு தாயோட மாங்கல்யத்தை காப்பாத்திருக்காத ஆஜரான. இத பாருங்க, எனக்கு யார பத்தியும் கவலை இல்ல. என்ன வளர்த்து ஆளாக்குறது என் அண்ணன் தான், அவர் தான் எனக்கு எல்லாம். இன்னொருத்தருடைய உயிரை காப்பாத்துறதுக்காக என் அண்ணனை பலி கொடுக்கற அளவுக்கு நான் ஒண்ணு பெரிய தியாகம் இல்ல. நீ உன் அண்ணன் மேல வச்சிருக்கிற பாசத்தை நான் பாராட்டுறம்மா. ஆனா அதுல பத்துல ஒரு பங்கு கூட நீ என்ன புரிஞ்சுக்கலங்கிறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா. தங்கச்சி, உன்னை பொறுத்த வரைக்கும் ஜெயபாஸ்கர் ஒரு அட்வொகேட், அவன் நடத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு கேஸ். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இஸ் மை பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், இஸ் மை ஹீரோ, அவன் நடத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு போராட்டம். எடுத்து நடத்துற ஒவ்வொரு கேஸ்லயும் ஸ்டூடெண்ட் ஜெயிக்கணும், அதுக்காக நான் உயிரை கூட தருவேன். நீ என்னடானா என் உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவன் கேஸ சாகடிக்கலாம்னு பாக்குறேன். இந்த பாருமா, இந்த கேஸ்ல மட்டும் அவன் தோத்தான்னா அந்த அவமானத்தை என்னால் தாங்க முடியாது. அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஒரு நல்ல காரியத்துக்காக உங்க அண்ணன் சாகிறது சரியா, இல்ல தோத்து போய் அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறது சரியா, நீயே முடிவு பண்ணிக்க. என்ன மன்னிச்சிருக்கு, சீனியர் லாயரோட கேஸ்ல எவ்வளவு சின்சியரா அலைஞ்சிட்டு இருக்க. எதுக்காட நீங்க வர சொன்னேன்? முதல்ல டீயே குடிடா. டேய் சொல்றா. ஆமா, அன்னைக்கு என்ன சொன்னேன், அந்த ராபர்ட் அக்கவுண்ட்ல என்னைக்கெல்லாம் பணம் கட்டறாங்களோ அன்னைக்கெல்லாம் கொலை விழும்னு சொன்னேன்ல? ஆமா, இருக்கு என்னப்பா. முதல்ல டீயே குடிடா. நீ சொல்ற இல்லையா, இன்னைக்கு அந்த ராபர்ட் அக்கவுண்ட்ல 150,000 ரூபாய் பணம் கட்டி இருக்காங்க. என்ன முதல்லயே சொல்ல மாட்டா? என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரா சார்? ஆமா, நீ எந்த கார்ல வந்துகிட்டு இருக்க? வைட் மாருதி கார்ல சார். அப்படியா? ஆமா சார். நீ டென்ஷன் ஆகாம பாட்டு கேட்டுட்டு வா, மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஓகே சார்.
வாங்க மிஸ்டர் ராபர்ட், வாங்க வாங்க. நைஸ் டு சீ யூ. வணக்கம் சார். வணக்கம். ஆமா சார், ஒரே கலர்ல அவ்வளவு மாருதி காரும் என்ன ஏன் சார் ஒன்னா ஃபாலோ பண்ணிச்சு? அவனால ஒரு மாருதி கார் தான் ஃபாலோ பண்ண முடியும், ஆனா என்னால 1000 கார் அனுப்ப முடியும். அவங்க அழகிறான் சின்ன பையன். வழக்கம் போல உங்க அக்கவுண்ட்ல 150,000 ரூபாய் போட்டிருக்கேன். இந்தாங்க. ஏ சார், இன்னைக்கு முடிய போறது யாரோட ஆயுசுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உன்னோட ஆயுசுதா? சாரி மிஸ்டர் ராபர்ட், ஐ எம் வெரி வெரி சாரி. எவரெவனோ உயிரெடுக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துருக்கேன், உங்களை நான் ஓசியில் கொள்ளுவேனா? நோ 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 நோ. தட்ஸ் வை ஐ ஹவ் பேட் எ வெரி வெரி ஹெவி அமௌண்ட். இப்போ உங்களுக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்கிற போலீஸ் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி மிஸ்டர் ராபர்ட் உங்களை உயிரோட விட்டு வைக்க முடியும்? லுக், வாட் எல்ஸ் கேன் ஐ டு? ஐ எம் ரியலி ஹெல்ப்லெஸ். நான் உங்களுக்கு எவ்வளவு சின்சியரா இருந்தேன் சார், என்ன போய். உங்களோட சின்சியரிட்டியை நான் எப்பவுமே மதிக்கிறேன், ஆனா எனக்கு என் சீக்ரெட்ஸ் தான் முக்கியம். உங்களை நான் சுட்டு கொன்னுட்டா அது கொலை, ஆனா வெளியே விட்டுட்டா அது தற்கொலை. நான் சாக விரும்பல மிஸ்டர் ராபர்ட், எனக்கு நிறைய வேலை இருக்கு. லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தா உங்களை மாதிரி கில்லரை நான் வாங்க முடியும், ஆனா கோடி கணக்கில் ரூபாயை கொடுத்தாலும் என் உயிரை வாங்க முடியுமா? யூ டெல் மீ, யூ டெல் மீ மிஸ்டர் ராபர்ட். 1000 தான் இருந்தாலும் இவன் நமக்காக நாய் மாதிரி உழைச்சவன், இவன் சாகிறத என் கண்ணால பார்க்க முடியாது. நான் போயிடுறேன், அதுக்கப்புறம் சுட்டுடு. ராபர்ட் ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்த குற்றவாளி, அவரை இந்த உலகம் பூரா தேடிக்கிட்டு இருக்காங்க.
அவன் இந்த உலகத்தை விட்டு போன விஷயம் நம்ம ரெண்டு பேருக்கு தான் தெரியும். ஆனா உன்னாலையும் இதை வெளியே போய் சொல்ல முடியாது. என்ன, நாளைக்கு மார்னிங் உன்னை நான் கொல்ல போறேன். ஏன் ஆட்கள் தான்டா உன்னை கொல்ல போறாங்க? மை டியர் பாய்ஸ், பாஸ்கிய அழைச்சிட்டு போய் உள்ள வச்சிருக்கோமே நிரோஷாவோட அண்ணன், அவனோட சேர்த்து கொண்டுடுங்க. போடா சோராபுட்டி, போய் ரெஸ்ட் எடுத்துக்க. அவனை கொண்டாதீங்க, அவனை கொண்டாதீங்க, அவனை கொண்டாதீங்க, அவனை கொண்டாதீங்க, உண்மையை சாக விட மாட்டேன், அவனை கொண்டாதீங்க. ஏண்டா குருட்டு போயில, நீ அவனை காப்பாத்தி விடுவியா? இந்தா காப்பாத்து பாக்கலாம். பாஸ்கர் தலையோட படுத்துக்க. நாம மோதிட்டு இருக்கிறது சாதாரணமான ஆள் இல்ல சார். அந்த மலையோட மோதி ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை வர வர எனக்கு சுத்தமா போயிருச்சு சார். தண்டனை நிறைவேற்றுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஐயா குற்றவாளி இல்லைன்னு எப்படி நிரூபிக்க போறேன்னு எனக்கு தெரியல. அப்படின்னா ஜெயபாஸ்கர் எந்திரிடா. வசதியானவன் கொலகாரனா இருக்கிறதுனால என் ஃப்ரெண்டு தூக்குல தொங்கணும், அவன் பொண்டாட்டி தாலி இறக்கணுமா? ப்ரொஃபசர் சார், பாஸ்கி ஏன் பெயரன்? இந்த காலத்துல பெத்த குழந்தைகளே தாயார் தகப்பனாரும் கவனிக்காத போது என்ன தாயா நினைச்சிருந்த பாவத்துக்கா ரத்த சிந்திட்டு இருக்கான். அவனாலதான் முடியலங்கிறாங்க. எதிரிகிட்ட பணமும் அவன் கையாளும் கிட்ட துப்பாக்கி தான்டா இருக்கு. ஆனா உங்ககிட்ட தைரியமும் புத்திசாலித்தனமும் இருக்கு. துணிஞ்சு நின்னா அவனுங்களை துவம்சம் பண்ணிடலாம். My dear brilliant student Jay Bhaskar, you are not an ordinary man. You are an army. You are navy. You are an air force. சட்டம் இது யார் போட்ட
பீச்சு வெள்ளம் சிங்கம் உறங்கும் நேரம் எலியும் ஏறி கடிக்குமாம் ஏறி மச்சம் வாழ்விங்கு துச்சம் ஆகாயம் போட்டு விட்டு அங்கேயும் தோட்டமிட்டு விண்ணாட வேண்டும் ஈரனே யார் இட்ட சட்டம் இது யார் போட்ட வட்டம் நம் தோல் தட்டினால் வெற்றியே
ட்ரை பண்ணு. என்னடா பாக்குற, முக்கா பேண்ட் ஹீரோ தான். ஆமா, நீங்க என்ன சொன்ன, முக்கா பேண்ட் போட்டவனால ஹீரோ ஆக முடியாதா? கோடு போட்ட அண்டர்வேர் தெரியுற மாதிரி லுங்கிய மடிச்சு கட்டிட்டு இன்னைக்கு ஹீரோ ஆகலாம்டா. உன்னை எல்லாம் உதைக்கிறதுக்கு முக்கா பேண்ட் அதிகம்டா பரதேசி. ஜட்டி மட்டும் போதுடா கபோதி. முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். ஆனா இப்ப நாமே வந்திருக்கோம். என்னடா முடிக்கிற குரல், திருக்குறள். சரி, பல்லவன் பஸ்ல போயிருந்தா உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீத ஃபாரின் கார்ல போறவனாச்சே. வழக்கமா இந்த மாதிரி சீன்ல நிறைய லோட 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 வசனம் பேசிக்கிட்டு தான் அடிச்சுக்குவாங்க. ஆனா நான் அடிச்சுட்டு பேசலாம்னு இருக்கேன். எப்படி நேனா, பிரார்த்திக்கலாமா இல்ல அடிச்சுக்கலாமா? அடிச்சுக்கலாம். அடிச்சுக்கலாமா? அடி. கணம் கோர்ட்டார் அவர்களே,
யோர் ஆனர். இந்த வழக்கை விசாரித்ததில் தன் சொந்த லாபங்களுக்காக பல கொலைகளை செய்திருக்கிறார் படேசா என்பது நிரூபணமாகிறது. எனவே இபிகோ 302 செக்ஷன் படி குற்றவாளியை சாகும் வரை தூக்கிலிடும்படி கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. தேசிகாச்சாரி நிரபராதி என்று தீர்மானித்து கோர்ட் அவரை விடுதலை செய்கிறது.